ப்ரெசன்டேஷன் கொடுக்க வேண்டாம், அப்ஜெக்ஷன் ஹேண்டிங் பண்ண வேண்டாம், சேல்ஸ் க்ளோசிங் பண்ண மதுரை செமினார் வருத்துறோம் 50 விசிட்டிங் கார்டு வைங்க, இல்லாட்டா வெறும் பேப்பரில் உங்கள் பேர் நம்பரும் எழுதிட்டு வாங்க. கம்பெனி அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க, அவங்க தான் சம்பாதிச்சிருக்காங்க, அவங்க தான் சாதிச்சிருக்காங்க. உங்க கம்பெனிக்காக உங்களுக்காக மற்றவங்க நெட்வொர்க் மாடி பண்ணுவோம். மதுரை செமினாருக்கு நீங்க 1000 ரூபீஸ் கொடுத்து புக் பண்ணிட்டீங்க, மீதி உள்ள 9000 ரூபீஸ் நீங்க பிறகு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எப்பாவது புக் பண்ணுங்க. ஏன்னா அந்த செமினார் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த செமினாரோட கான்டென்ட் வந்து 10,000 ரூபா கொடுக்கலாம், அவ்வளோ விஷயம் நான் படிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம் உங்க விருப்பம், பட் அதுதான் அந்த செமினாரோட கான்டென்ட். திருப்பதினா திருப்பம், மதுரைனா மாற்றம் வாழ்க்கையில், அந்த மாதிரி செமினார் தான் இந்த தடவை பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஒருத்தங்க ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்றைக்கி இந்த மதுரை செமினாரில் நம்ம பார்க்கக்கூடிய அவ்வளோ டாபிக்ஸும் உண்மையிலேயே நீங்கள் இதிலலாம் எவ்வளோ தெரிஞ்சிருக்கீங்க. மதுரை செமினார் வந்து தான் அது படிக்கணும் இல்லை, நீங்கள் செக்லிட்டு வச்சுங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களா, இதெல்லாம் படிக்கிறீங்களா, இல்லை டீமில் சொல்லி கொடுக்குறாங்களா, வெளியே எங்கேயும் படிக்கிறீங்களா, அதை தேடிபிடிச்சு படிக்கலாம். 1 by 1 டாபிக் பார்க்கலாம். ஸோ நம்பர் 1 வந்து ப்ராஸ்பெக்டிங் பண்ண வேண்டாம், இன்வைட் பண்ண வேண்டாம், மக்களுக்கு நீடு இருக்கா ஓய் ஃபேக்டர் கண்டுபிடிக்க வேண்டாம், ப்ரெசன்டேஷன் கொடுக்க வேண்டாம், அப்ஜெக்ஷன் ஹேண்டிங் பண்ண வேண்டாம், சேல்ஸ் க்ளோசிங் பண்ண வேண்டாம், ஃபாலோ பண்ண வேண்டாம். இதெல்லாம் பண்ணாமல் டவுன்லைனில் தான் எப்படி இருக்கும், அது எப்படி என்ன இந்த மதுரையில் பார்ப்போம். மதுரை செமினார் பொறுத்த வரைக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்குது, எல்லோரும் கேட்குறாங்க என்னது என்னது அப்படின்னு. ரெண்டு விஷயம், இது வந்து வெறும் நெட்வொர்க்கர் மட்டும் அட்டன் பண்ணலாமா, வேற யாரும் அட்டன் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து எல்லா பிஸ்னஸ்காரங்களும் அட்டன் பண்ணலாம். ஏன்னா இது உங்களோட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமாக உங்களோட பிஸ்னஸ் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறது தான் இதோட செமினார். ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லை, எல்லோரும் இந்த பிஸ்னஸ் அட்டன் பண்ணலாம். எல்லாருக்கும் இந்த சோஷியல் மீடியா தேவை. சோஷியல் மீடியா வந்து சென்னையில் 1000 ரூபா கொடுத்துட்டு இன்றைக்கி லட்ச லட்சமாக கூடி கூடியாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க சரியா நிறைய பேர். அந்த மாதிரி ஒரு திருப்பம் தான் இருக்கும் இந்த இந்த மதுரையிலேருந்து, இந்த ஒரு மாற்றம் இருக்கும். ஆனால் நீங்கள் எதுக்கு முடிவெடுத்து வரலனா, நான் கண்டிஷன்ஸ் அப்ளை சொல்லிடுறேன். நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேன், சும்மா வந்து வீடியோ பாட்டு போவேன், என்ன பேசுகிறீங்க கேட்டு போனால் கண்டிப்பாக வராதிங்க, ஏன்னா அது உங்களுக்கு ஹெல்ப் ஆகாது. இங்கே வந்தீங்கன்னா என்னென்னா சொல்லிக் கொடுக்கப்படுதோ என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதை செய்கிறதுக்கு ரெடி ஆவாங்க. டேட்டாலாம் கரெக்டாக போட்டுக்காங்க, ரீசார்ஜ் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய லைவாக வீடியோஸ் பண்ணுவோம், கான்டென்ட் கொடுப்போம். மதுரை செமினார்லேயே உங்களுக்கு லீடு வரணும். மதுரை செமினாரில் என்னது சொல்லு, நானும் ஜாயின் பண்ணுறேன் நானும் உன் கம்பெனி ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிறோம். மதுரை செமினார் முடிஞ்சு நீங்கள் வரும்போது தட் இஸ் அ கமிட்மெண்ட், அதுதான் பிளானிங் நடக்கு. இந்த மதுரை செமினார் வேறு என்ன இருக்குன்னா பறக்க பறக்க டாபிக் இருக்கும், ஏன்னா நிறைய டாபிக், நிறைய விஷயங்கள் பின்னாடி தெரியாத புக்கு எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ வர்றவங்க எல்லோரும் எவ்வளோ விஷயம் கொண்டு போக முடியுமோ பிறக்கும், மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு வாங்க, ஏன்னா நிறைய டாபிக் பறக்க பறக்க செய்வோம். இந்த செமினார் வந்து ட்ரைனிங் கிடையாது. யாருக்காவது ஒரு ஐடியா இருக்குது, நீங்கள் வந்து அப்படி உட்காந்துருப்பீங்க, அவர் பேசுவார், அப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம்னா கிடையாது. இதை முழுக்க முழுக்க நீங்கள் செஞ்சு பார்க்க போகிறீங்க. குரூப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், பிளானிங் இருக்கும், அதில் நிறைய நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக தான் படிப்போம். ஸோ நீங்கள் படம் பார்க்க வர மாதிரி வரீங்கன்னா அந்த இதெல்லாம் விட்டுருங்க, படம் பார்க்க கிடையாது, இது ப்ராக்டிக்கலாக நீங்கள் செஞ்சு காட்டுவீங்க. ஸ்ட்ரேஞ்சர் கூட பேசுகிறது நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுவீங்க, என் முன்னாடி செஞ்சு காட்டணும் நீங்கள். ஸோ சொல்லிவிட்டு உங்களுக்கு மண்டையில் போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு படம் பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு போகிறதுக்கிட்ட உண்மையிலே நீங்கள் செஞ்சு பார்க்கணும். இல்லை என்னென்ன டாப்பிக்லாம் பார்ப்போம்னா, ஸ்ட்ரேஞ்சர்ட்ட எப்படி பேசுகிறோம் ஃபஸ்ட் பார்ப்போம், சோஷியல் மீடியாவில் எப்படி பிஸ்னஸ் பண்ண ரெண்டாவது பார்ப்போம், 30 days 30 closing எப்படி பார்ப்போம், ஒரு சின்ன ரீகேப், கண்டிப்பாக அது ஒரு ஃபுல் டே செமினார், அது ஒரு சின்ன ரீகேப் பண்ணுவோம். அப்ஜெக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அந்த விஷயம் ஒரு ஸ்னாப்ஷாட் எல்லாம் பார்ப்போம். ஆனால் ரொம்ப ரொம்ப கடைசியில் முக்கியமானது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு. யாருக்கு? உங்களுக்கு இல்லை, உங்கள் கம்பெனிக்காக மற்றவங்க உங்களுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணி தருவாங்க. ஓகே, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வெறும் படிக்கிறது உங்கள் கம்பெனிக்காக மட்டும் இல்லை, நீங்கள் எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி உங்கள் நெட்வொர்க்கிங் எப்படி பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ், அந்த மாதிரி ப்ராக்டிஸ் தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும் நான் எந்த கம்பெனி லீடரும் கிடையாது, எந்த கம்பெனி ப்ரொமோட் பண்ணுறதோ அவங்கள தூக்கி போகிறதுக்காக கிடையாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் தேவைப்படும், அந்த விஷயம் தான் நம்மள படிக்க போகிறோம். வேறு லெவலில் இருக்கும், உங்கள் கம்பெனிக்காக உங்களுக்காக மற்றவங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. எஸ், அவங்களுக்காக நீங்கள் பண்ணணும்,
இந்த ஆக்டிவிட்டிஸ் நம்ம எப்படி பண்ணணும், ஒரு வித்தியாசமாக நான் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது, அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த மதுரை செமினாரில் பண்ண போகிறோம். இதில் ரொம்ப ட்விஸ்டான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் மதுரை செமினார் வரத்தரும் 50 விசிட்டிங் கார்டு வைங்க. ஒன்று எங்கேயாவது அடித்து வாங்கிட்டீங்கன்னா நல்லது, இல்லாட்டா வெறும் பேப்பரில் உங்கள் பேர் நம்பரும் எழுதிட்டு வாங்க. கம்பெனி பேர் கண்டிப்பாக எழுதலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, ஏன்னா இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் பேர், அங்கே நம்பர், கம்பெனி பேர், ஒன்று விசிட்டிங் கார்டு உங்கள்கிட்ட இருந்தால் ரொம்ப நல்லது, இல்லாட்டா எங்கேயாவது போய் அடிச்சுக்காங்க, 200-300 50 ரூபா ஏதாவது விசிட்டிங் கார்டு அடிச்சு வச்சுக்காங்க, ஏன்னா இன்றைக்கிலாம் எங்கேனாலும் உங்களுக்கு உதவும். விசிட்டிங் கார்டு வேணும் அல்லது பிளெயின் பேப்பரில் நீங்கள் 50 சீட் எழுதி வைக்க, இதுதான் நம்ம கேமே இருக்கா. சரியா, உங்களுக்காக மற்றவங்களுக்கு நெட்டமாடி பண்ணுவாங்க. இந்த செமினாரில் வந்து ஒரு மைண்டு இல்லை, 10 பேர் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் அதை பற்றி பேசுவாங்க. எகேன் சொல்லலாம், இது வந்து ரொம்ப சிம்பிளாக நினச்சிட்டு வராதிங்க, எல்லா செமினார் அட்டன் பண்ணுற மாதிரி வராதிங்க. ஏன்னா இங்கே உங்களை உடைக்க வேண்டியது இருக்கும், நெளிக்க வேண்டியது இருக்கும், வெளியே வர வேண்டியது இருக்கும். 4 பேரை பற்றி கவலைப்படாத ஒரு சூழ்நிலைகள் வரணும். அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க, அவங்க தான் சம்பாதிச்சிருக்காங்க, அவங்க தான் சாதிச்சிருக்காங்க, நீங்கள் அந்த குரூப்பில் வேணுமா அப்படின்னு முடிவு பண்ணுங்கள். ஏன்னா மதுரை செமினார் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வாங்க. நீங்கள் பார்க்காத விஷயத்த, செய்யாத விஷயத்த, ஒரு விஷயத்த செய்ய போகிறீங்க. நிறைய பேர் கேட்காங்க தனியாக தான் வரணுமா, நிறைய பேர் கேட்குறாங்க நான் தனியாக வரவோ, டீமை கூட்டு வரலாமா கேட்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் டீமை கூட்டு வரலாம். ஏன்னா நீங்கள் மட்டும் சம்பாதிச்சு ஒத்தில கோவாலு கோவாலுன்னு தள்ளிட்டு இருக்கேன்னா, ஏன்னா எல்லோரும் இந்த சோஷியல் மீடியா மெத்தட் வந்து ஒருத்தர் மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடியது கிடையாது. இந்த சோஷியல் மீடியா மெத்தட் வந்து சோஷியல் மீடியாவை சொல்லிக் கொடுக்க உங்கள் டீமில் ஒவ்வொருத்தரும் இதை ஃபாலோ பண்ணும். பண்ணி நீங்கள் பண்ணி ஒரு 10 கொண்டு வரதுக்கும், 10 பேர் பண்ணி 10 கொண்டு வரதுக்கும் எவ்வளோ ஆச்சு? 1000 ஆச்சு. ஸோ கண்டிப்பாக நிறைய டீம் கூட்டு வந்தீங்கன்னா எல்லோரும் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாரோட பிஸ்னஸும் சமையாக போகும். நான் தெரியாமல் வந்து படிச்சுக்கிட்டு அப்புறம் போய் என் டீமுக்கு சொல்லிக் கொடுக்கறேன், நீங்கள் படிச்சுட்டு போகிறது 50, அவங்களுக்கு போய் சொல்லிக் கொடுக்கறது 20, அவங்க செய்கிறது 10, அவங்க கொண்டு போகிறது அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணி வர்றது எவ்வளோ வரும் அது இதை நம்பர் தெரியாது. ஆக மொத்தம் சார் ட்ரைனிங் கொடுத்தா ஒன்றுமே கேட்க மாட்டேங்காங்க, வர மாட்டேங்காங்க, அந்த மாதிரி விஷயம் வரும். ஸோ ஜஸ்ட் மேக் ஷுர். நிறைய பேருக்கு ஒரு வருத்தம் இருக்கும், நான் வந்து மதுரை வர முடியாது, செமினார் கலந்துக்க முடியாது அப்படின்னு இருக்கும். அந்த டேட்டில் அது ஃபங்க்ஷன் இருக்கும். ஸ்பெஷலாக வந்து இது வந்து முகூர்த்த நாள், முதல் நாளும் என்ன பண்ணி நிறைய முகூர்த்த நாள் கல்யாணங்கள் நிறைய பேர் வந்து டேட்டை மாற்றி வைக்க சொன்னாங்க. பட் என்ன செய்ய, எம்எம்ஜியில் ஏதாவது ஒன்று அனௌன்ஸ் பண்ணாலும் நானே இல்லாட்டினாலும் சரி செமினார் நடந்தாகும். சரி, அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து கமிட்மெண்ட் இஸ் கமிட்மெண்ட், கண்டிப்பாக அதை மாற்ற முடியல. ஆனால் ஒரு விஷயம், யாருக்கெல்லாம் அந்த செமினார் கலந்துக்கணுமோ, திரும்ப பார்க்கணுமோ, திரும்ப இதை பற்றி படிக்கணும் அப்படின்னா அவங்களும் இதில் டிக்கெட் புக் பண்ணலாம். உங்களுக்கெல்லாம் தனியாக ஒரு நாள் அதை பற்றின விஷயங்கள் இதெல்லாம் திரும்ப நீங்கள் படிப்பீங்க. ஸோ யாருக்கெல்லாம் டேட்டுனால என்னால் அட்டன் பண்ண முடியல, கல்யாண நாள் இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது, வர முடியல, மழை, என்ன விஷயம்னாலும் இருக்கலாம், ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத காலம் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு இதை அட்டன் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக டிக்கெட் புக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இதோட எல்லா விஷயமும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அந்த செமினார்ஸ் நீங்கள் ஒரு தடவை ரியலாக ஃபீல் பண்ண மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ செமினார் நீங்கள் வராட்டினாலும் சரி, நீங்கள் செமினார் பார்க்கலாம். சரி, அதுக்காக வராமல் இருந்துடாதீங்கன்னா நேரில் பார்க்குறது வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி யாருக்காவது உங்களுக்கு ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணணும், ரூம் அரேஞ்ச் பண்ணணும், உங்களுக்கு தங்கத்துக்கு இடம் இருக்குது, உங்களோட பட்ஜெட் என்ன, என்ன மாதிரி விஷயம்னு சொல்லுங்கள். நான் முதல் நாளே போகிறேன், உங்களுக்காக நான் ரூம் புக் பண்ணி வைக்கிறேன். ரைட்டா, எந்த மாதிரி வீடு வேணும், என்ன மாதிரி வேணும், எங்களோட பட்ஜெட் என்ன, எத்தனை மணிக்கு வரீங்க, என்ன போவீங்க சொல்லுங்கள். சுத்தமாக கனெக்ட் பண்ணுங்கள், நான் இருக்கேன். நான் முதல் நாளே போகிறேன், ஏன்னா எல்லோரும் செட்டப் பார்க்கணும். ஆக்சுவல் நம்ம போகிற முதல் நாள் மாதிரி அது நடக்கும். அப்புறம் வந்து எல்லாம் பார்க்கணும். ஸோ நான் முதல் நாள் போகிறேன், யாருக்காவது உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், முதல் நாள் வரீங்க, தங்குறது, ஃப்ரெஷ்ஷாக இருது, வந்துட்டு எப்போ போகிறீங்க, எந்த கேப்பில் என்ன பண்ணுறதுன்னு, வெறும் செமினார் அட்டன் பண்ண வர்றது கிடையாது. உங்களுக்கு தெரியும், நம்ம ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஏர்லேருந்து இறங்கி திரும்ப போகிற வரைக்கும் அதை கவனம் பார்த்துக்கிட்டு எங்களோட பொறுப்பு, எம்எம்ஜியோட பொறுப்பு. அது அது சம்மந்தப்பட்ட எந்த ஹெல்ப் பண்ணாலும் தாராளமாக நீங்கள் வந்து ஆடியோ போடுங்க. என் டீமு வந்து செமினார் பற்றி டீட்டெயிலாக பேசுறதுக்கு முன்னாடி, JMW மெரிட்ஸில் வந்து நம்ம அன்னைக்கு 14th நைட் அன்னைக்கு டின்னர் இருக்குது. ஸோ ஒரு சின்ன லேபிஷ் ஃபுட், அந்த மாதிரி ஒரு ஃபீல், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும். ஸோ டின்னர் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ யாருக்காவது கலந்துக்கிடணும் அந்த மீட்டிங்கில், ஒரு 1-to-1 உட்காந்து நம்ம ஒரு 4-5 மணி நேரம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், பேசலாம். நிறைய விஷயங்கள், மேனர்ஸ், டிக்கெட்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து ஒரு ஒரு பெரிய லேபிஷ் லுக்கு கொடுக்கும். ஸோ நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க, எனக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க டின்னர். ஸோ தேங்க்யூ. யாருக்காவது அந்த மாதிரி நைட்டில் நீங்கள் லேட்டாக இருக்க முடியும், நைட்டில் டின்னர் பண்ணிவிட்டு அப்புறம் நைட்டு லேட்டாக கிளம்ப முடியும்னா கண்டிப்பாக சுத்தமாக கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுக்கு என்ன சாப்பாடு செலவு என்ன அதுன்னு அவங்க சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ நெக்ஸ்ட் இஸ் மை டீம் கமிங். நம்ம ஸ்டேஞ்சர்ஸை மீட் பண்ணுறது மூலமாக வாழ்க்கையில் 365 நாளும் நம்ம எப்படி நம்ம பிஸியாக நம்மளை வச்சுக்கிறது அப்படிங்கிறது நம்ம மதுரை செமினாரில் படிப்போம். ஃபேஸ்புக்கில் பார்த்தா சிலர் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் லைக்கு கமெண்ட் எதுவுமே வந்திருக்காது. சிலர் வந்து யாரன் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களோடது மட்டுமே ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி அப்பவும் வந்து எந்த ஒரு லைக்கோ கமெண்ட்டோ
அதை பற்றி இன்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. 18 டைப்பாக எப்படி நம்ம போஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களை மதுரை செமினாரில் பார்ப்போம். அதை கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் எப்படிலாம் பண்ண போகிறீங்க அப்படின்ற விஷயங்களையும் நம்ம மதுரை செமினாரில் பார்ப்போம். நெட் மார்க்கெட்டிங்கில் பெரிய பெரிய இன்கம் ஏர்ன் பண்ணிட்டுருக்கோம் எல்லாருமே. 95% வந்துட்டு சோஷியல் மீடியா மூலியமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன மாதிரி மாடலில் பண்ணுறாங்க, அது எப்படி நம்மளும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது, நமக்குன்னு ஒரு நெட்வொர்க் இருக்கும், அந்த நெட்வொர்க்கை நமக்கு எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது, அந்த ஸ்டெப்ஸ் என்ன, நம்ம எப்படி அவங்கள நோக்கி போகிறது, அவங்கள எப்படி நம்மளை நோக்கி கொண்டுட்டு வருது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம மதுரை செமினாரில் பார்ப்போம். அது இல்லாமல் என்னென்ன மாதிரி தவறுகள் நம்ம நெட்டம் மக்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம், என்னென்ன தவறுகள் நம்மளை மேலே போகலாமல் தடுக்குது, இந்த விஷயங்களை கம்ப்ளீட்டாக நம்ம மதுரை செமினாரில் பார்ப்போம். ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாரும் எல்லாத்திலையும் பேசியாச்சு, இருக்கிற மொபைல் கான்டாக்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்திலையும் பேசியாச்சு. 3.5 லட்சம் பேர் கூட ப்ராஸ்பெக்டிங் பண்ணலாம். அது எப்படிங்கிறது மதுரை செமினாரில் படிப்போம். இந்த 3.5 லட்சம் பேர் எங்கே இருப்பாங்க, எப்படி அவங்க கூட ப்ராஸ்பெக்டிங் பண்ணுறது, ஃபேஸ்புக் குரூப்ஸில் எவ்வளவோ குரூப்ஸில் 3.5 லேக்ஸ், 6 லேக்ஸ், 10 லேக்ஸ் அந்த மாதிரி குரூப்ஸ் இருக்குது. அங்கே நம்ம இந்த இதை பற்றி ப்ராஸ்பெக்டிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது படிக்கலாம். டோபமின் இஸ் அ மோட்டிவேட்டர். டோபமின் வச்சு ஒரு வாழ்க்கையை மாற்றலாம், மேலேயும் போகலாம் வாழ்க்கை கீழேயும் போகலாம். அது டோபமின் வேலை வச்சு எந்த மாதிரியான நம்ம வாழ்க்கையை மாற்றலாம், எந்த மாதிரியான வாழ்க்கையை நம்ம நம்மளுக்காகவே மாற்றிக்கலாம் டோபமின்ல கண்ட்ரோலில் கொண்டு வந்து. இதை சேல்ஸ்லேயும் எப்படி யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து செமினாரில் வந்து கற்றுக்கோம்.